ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தியேட்டரில் ரிலீஸ் ஆன நாடு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, கொல்லிமலையில் உள்ள ஒரு கிராமத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த கிராமத்தில் அடிப்படை வசதி எதுவுமே இல்லாத காரணத்தினால அந்த மலை கிராமத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு எந்த டாக்டருமே வரம இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோவோட தங்கச்சி சூசைடு அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தன்னோட தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக அவரோட கிராமத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாரு. அங்கே டாக்டர்ஸ் யாருமே இல்லாத காரணத்தினால சிட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாரு. பட் போகிற வழியிலேயே அவரோட தங்கச்சி இறந்து போயிருந்தாங்க. இதனால் அந்த கிராமத்து மக்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்பம் போல் அந்த ஊரோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த ஊர் மக்கள்கிட்ட, உங்கள் ஊருக்கு எந்த ஒரு டாக்டருமே வரம் இருக்காங்க, இருந்தாலும் நான் ஒரு டாக்டரை அனுப்புகிறேன், அந்த டாக்டரை இந்த ஊரை விட்டு போகாதபடி நீங்கள் எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு டாக்டராக மகிமா நம்பியார் வராங்க. அவங்களுக்கு இந்த ஊரில் வேலை பார்க்க சுத்தமாக விருப்பமே இல்லை. ஒரு வாரத்தில் இந்த ஊரை விட்டு போயிடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நோய் வருது. இதுக்கப்புறம் என்ன அடைஞ்சி, மகிமா நம்பியார் அந்த ஊரை விட்டு போனாங்களா இல்லையா, அந்த ஊர் மக்கள் மகிமா நம்பியரை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க, அந்த ஊர் மக்களுக்கு வந்த நோய்க்கான காரணம் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை எம் சரவணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் தர்சன், மகிமா நம்பியார், சிங்கம்புலி, ஆர் எஸ் சிவாஜி, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு டைரக்டர் தான். அந்தளவுக்கு ஒரு யதார்த்தமான ஸ்டோரியை எமோஷனல் கலந்து ரொம்ப அழகாக பிரசன்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட ஹீரோவான தர்சன் அந்த கொல்லிமலை கிராமத்தை சேர்ந்த மக்களாகவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்குது. அவரோட தங்கச்சி இறந்ததுக்கப்புறம் அவரோட எமோஷனல் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. டாக்டராக நடித்த மகிமா நம்பியாரும் ரொம்ப நல்லா அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆர் எஸ் சிவாஜி இந்த படத்தில் ரொம்பவே வித்தியாசமான கதாபாத்திரத்தில் அற்புதமாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு மலை கிராமத்து மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் நம்மளை கண்கலங்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. படத்தில் உள்ள மியூசிக் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. சினிமோட்டோகிராஃபியில் அந்த மலைப்பகுதியை காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. படத்தில் உள்ள காமெடியெலாம் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், யதார்த்தமான எமோஷனல் கலந்த ட்ராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.